हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க பிரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி பிரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல பிரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கேரட் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், முகப்பரு, தழும்புகள் இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின்ன நல்லா ஃபேரா மாத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வந்து கேரட்டையும் ஒரு ஹைலைட்டான பொருளா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேரட்டை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆப்பிள் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஆப்பிள் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளையும் நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த சத்தை அதிகரிக்கிறது, ரத்தத்தை நல்லா ஊற வைக்கிறதுக்கு சொல்லி ஒரு அருமையான ஒரு ரெமெடியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸில் அந்த கேரட் கூட சேர்த்து இன்னும் பொருட்கள் இது கூட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமெடியில் நான் அந்த ஆப்பிளையும் எடுத்து வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஆப்பிளை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆரஞ்சு பழமும் ஆரஞ்சு பழத்தோட தோலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை நல்லா பொலிவா மாத்தி கொடுக்கறதுக்கும், ஆரஞ்சு பழத்தோட அந்த தோலை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்பவே நமக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இது கூட நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நமக்கு ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கறதுக்கும், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த முகப்பரு, தழும்புகள், இந்த மணிக்கு ப்ராப்ளங்களை நீக்கி அதை நமக்கு ஸ்கின்னை நல்லா ஃபேரா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வந்து ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கிளீனான மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட என்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு கிளீனான மிக்சி ஜார் எடுத்து அதுல நம்ம ஆரஞ்சு பழத்தோட அந்த முத போட போறோம். அந்த கொட்டை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஆரஞ்சு பழத்தை வந்து சேர்த்துக்கோங்க. தோலை அப்படியே ரெண்டா இந்த மணிக்கு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். கேரட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பொடி பொடியா, எந்த அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நான் அதை உள்ள சேர்த்துட்டேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஆப்பிளோட அந்த பீஸ்களையும் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட செய்யக்கூடியது, நல்லா வீட்டில் கட்
கட்டியா உரவுத்து வச்சிருக்கிற தயிர் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தான் இருக்கு. இதை நாம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்ன நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் தயிரையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கக்கூடிய அந்த தயிரை அப்படியே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா தயிரை நல்லா நான் உள்ள சேர்த்துட்டு இப்ப நம்ம போய் ஒரு பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். நல்லா பாத்தீங்கன்னா நல்லா நான் ஒரு பைன் பேஸ்டா அரைச்சு நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே முத அதுல இருக்கத சேர்த்துட்டு அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். இந்த மணிக்கு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த அடிச்சு நல்லா எடுத்து வச்சிருந்தா அந்த பீசஸ்களை உள்ள சேர்த்துக்க போறோம். நல்லா நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அருமையான பக்குவத்துக்கு நமக்கு ரிலீஸ் ஆகி கிடைச்சிட்டு இருக்கு. நல்லா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன். என்ன ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு இத ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப இது வந்து கட்டியா இருந்தா அதை எடுத்துருங்க. ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரோஸ் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போறேன். ரோஸ் வாட்டரை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுகுகள் எல்லாத்தையுமே நீக்கி ஸ்கின்னை நல்லா ஃபேரா வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள்னே சொல்லலாம். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டரையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த ரோஸ் வாட்டரை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிளிசரின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். இந்த கிளிசரீனை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா ஃபேராகவும் நல்லா ஷைனிங்காகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த கிளிசரீன் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடியில நான் வந்து கிளிசரீனையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கிளிசரீனை வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம். கிளிசரீனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு வந்து ரெமெடி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ் வாட்டர் அது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப லாஸ்ட் ஃபைனலா நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஷைனிங்கா நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலை மட்டும் நம்ம சேர்த்துக்க போறோம். லைட்டா நுனி பகுதியை கட் பண்ணிட்டு அந்த விட்டமின் இ கேப்சூலை அப்படியே சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நானும் விட்டமின் இ கேப்சூல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்துல ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா உங்க ஃபேஸ நார்மலான தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ரெமெடியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் இந்த மணிக்கு உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் கழுத்து பகுதி கண் கருவளை நிற்கிற இடத்துல நல்லா இந்த மணிக்கு ஒரு மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு ஒரு பேக் பதத்துக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மண்ணிக்கு ஒரு பேக் பக்குவத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டாதான் நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டான பக்குவத்துல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் பேக் பக்குவத்துக்கு போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு என்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க உங்க ஹேண்டை வந்து உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட வாஷ் பண்றேன். இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதே மணிக்கு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு பார்லர் பக்கமே போக முடியாத அளவுக்கு உங்க ஸ்கின்னை நல்லா ஃபேரா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.